ஏற்கனவே எங்களுக்கு செலவில் இருக்கும், இதில் வேறு சுக்கர பயிற்சி ஏற்படுது, என்ன சார் எங்களுக்கு நிம்மதியே இல்லாமல் இருக்குது அப்படின்னா, எல்லாமே சந்தோஷ செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தும். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக, ஹரிஹி ஓம், ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். சுக்கர பயிற்சி பலன்கள். இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். அது என்ன சுக்கர பயிற்சி? ஏன்னா ஒவ்வொரு மாதமும் சொல்லிகிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு அதனால் என்ன நல்லது நடக்கும்னு தெரியல சார் அப்படின்ட்டு சில பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. சுக்கிரன் நல்ல இடத்துல இருந்தால் நல்ல நண்பர்கள் அமைவார்கள். ஏன் அப்படின்னு கேட்டால், களத்திரக்காரகன் சுக்கிரன். களத்திரக்காரகன்னா திருமண உறவுக்கு சுக்கிரன், திருமணம் கடந்த உறவுக்கு சுக்கிரன், நல்ல நண்பர்கள் அமைவதற்கு சுக்கிரன், நல்ல நண்பர்கள் அமையாமல் போவதற்கும் சுக்கிரன். சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஐசோலேட்டடாக இருப்பாங்க, தனிமை விரும்பியாக இருப்பாங்க. அவங்க ஜாதகத்திலலாம் பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது, மறைவு ஸ்தானத்தில் இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா அவங்க பண்ணுறது என்னமோ ஏதோ ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி எல்லாம் வந்து ஒரு பதட்டமாகவே பண்ணுவாங்க, சில விஷயங்களை வந்து யாருக்கும் தெரியாமல் இருக்கணும் அப்படின்ட்டு ரகசியமாகவே பண்ணுவாங்க. அதற்கும் காரணம் சுக்கிரன் தான். ஸோ சுக்கிரன் நல்ல விதத்தில் இருந்துட்டார்னா உங்களுக்கு எப்பேற்பட்ட நல்ல நண்பர்கள் அமைவார்களோ அதற்கேற்றாற்போல் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணையும் அமையும். அது மட்டும் இல்லை, சுக்கிரன் நல்லா இருந்துட்டால் குரு சாதகமாக இல்லாட்டினா கூட சுக்கிரன் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன் அப்படின்னு கேட்டால், சுக்கிரன் அசுர குரு மட்டும் கிடையாது, குரு பகவானுக்கு, பிருகஸ்பதி பகவானான குரு பகவானுக்கு மாப்பிள்ளையும் கூட. என்னதான் மாப்பிள்ளையாக இருந்தாலும் ரெண்டு பேருக்கு எதிரி. அதாவது சுக்கிரனுக்கு மட்டும்தான் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கக்கூடிய சஞ்சீவினி மந்திரத்தை தெரிந்தவர். அதனால தான் சுக்கிரன் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல், குருவை காட்டிலும் பவர்ஃபுல். அதே சமயம் இந்த சுக்கிரன் சாதகம் இல்லாத இடத்துல இருந்துட்டார்னா, களத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துல இருந்துட்டார்னா, நண்பர்கள் விஷயத்திலும் சரி, களத்திரம் நல்ல வாழ்க்கை துணை அமைவதில் விஷயத்திலும் சரி, நிம்மதி இல்லாத வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும், உங்களுக்கு நிம்மதி இல்லாமல் போகும். ஸோ மனுஷன் நிம்மதியாக இருக்கணும்னா குரு இருந்து பிரயோஜனம் இல்லை, சுக்கிரன் சாதகமாக இருக்கணும். அப்படிப்பட்ட சுக்கிர பெயர்ச்சி இந்த மாதத்தில் ஏற்படுகின்றது. மே மாதம் 19ஆம் தேதி ஏற்படுகின்றது. 19ஆம் தேதி ராத்திரி விடிஞ்ச 20ஆம் தேதி அந்த டைமில் ஏற்படுறது. எங்கேருந்து எங்கே அப்படின்னு கேட்டால், மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். ரிஷபராசி தன்னுடைய ஆட்சி வீடு, ரிஷபராசியில் ஆட்சி வீட்டில் போய் அமரும் பொழுது, குருவோடு இணையும் பொழுது உங்களுக்கு தன்னுடைய சொந்த வீட்டில் போய் அமரப்போகிறாரு. இன்றைக்குமே என் வீட்டில் போய் உக்காந்தேன்னா நான் கொஞ்சம் அதிகாரமாக பேசுவேன்ல, அது மாதிரி சுக்கிரன் அந்த இடத்துல பவர்ஃபுல்லாக இருப்பார். இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, சூரியன் கொஞ்சம் தள்ளி போயிடுவார். அதனால் சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் நெருக்கம் குறைவாக இருக்கிறதுக்கு, நெருக்கம் ஜாஸ்தி இருக்கிறதுனால அஸ்தங்கித பலனும் கிடையாது. அஸ்தங்கிதம்னா மறைவு ஸ்தானமும் கிடையாது. அதனால் சுக்கிரன் உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்த போகிறாரு. அப்படிப்பட்ட நல்ல பலன்கள் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். வாருங்கள் உங்கள் ராசியை அறிவோம். மிதுன ராசி. ஏற்கனவே எங்களுக்கு செலவில் இருக்கும், இதில் வேறு சுக்கிர பயிற்சி ஏற்படுது, என்ன சார் எங்களுக்கு நிம்மதியே இல்லாமல் இருக்குது அப்படின்னா, எல்லாமே சந்தோஷ செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தும். சூரியன், குரு ஆகிய இரு கிரகங்களும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துவார்கள். ஆக்சுவலாக அந்த ரெண்டு கிரகங்களும் 12ஆம் இடத்துல போய் மறையிறது நல்ல விஷயம்தான். ஏன்னா உங்களுக்கு சூரியன் வந்து அவ்வளவு நல்ல விஷயத்தை ஏற்படுத்த மாட்டார், 3ஆம் வீட்டு அதிபதி சாதகமான பலன்களை ஏற்படுத்த மாட்டார். குரு உங்களுக்கு வந்து யோகாதிபதி கிடையாது, உங்களுக்கு பாதகாதிபதி கூட, 7ஆம் வீட்டு அதிபதி. அவர் 12ல போய் மறையிறது நல்ல விஷயந்தான். விரையாதிபதி சுக்கிரன் 12ல மறையிறதும் நல்ல விஷயந்தான். குழந்தைகளால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகளை அழைத்து கொண்டு எங்கேயாவது வந்து ஹில் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மலை வாசஸ்தலங்களுக்கு சென்று வருவதன் மூலமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். 2ஆம் வீட்டு அதிபதியான சந்திரன் உங்களுக்கு எப்பவுமே பாதகமாக தான் இருப்பார். அதனால் நீங்கள் ஆனாலுமே உங்களுக்கு நல்ல விஷயத்தையும் பண்ணுவார். அதே சமயம் உங்களுக்கு குரு மறையிறதுனால ஏதாவது கெடுதல் வருமானு கேட்டால் எந்த கெடுதலும் வராது. அந்த இடத்துல சுக்கிரனும் சேர்ந்து மறையிறது உங்களுக்கு நல்ல விஷயத்தை தரும். சார் ஆரம்பத்தில் சொன்னீங்க சுக்கிரன் மறையக்கூடாது அப்படின்னு. உங்களை பொறுத்த வரைக்கும் 12ஆம் வீட்டு அதிபதி 12ல மறையிறது நல்ல விஷயம். அதே அவர் 5ஆம் வீட்டு அதிபதியாக மட்டும் இருந்திருந்தார், இல்லை 3ஆம் வீட்டு அதிபதியாக இருந்து
பன்னெண்டில் மறையிறதுங்கிறது வந்து அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது. உங்களை பொறுத்த வரைக்கும், மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும், பன்னெண்டாம் வீட்டு அதிபதி பன்னெண்டில் மறைவது சேமிப்பை தரக்கூடிய வகையில் இருக்குது, அதே சமயம் சந்தோஷத்தையும் தரக்கூடிய வகையில் இருக்குது. சில பேர் பார்த்திங்கன்னா ரகசியமாக எங்கேயாவது ஊருக்கு போயிட்டு வருவாங்க, சந்தோஷமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க, ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு வருவாங்க, ஆப்போசிட் ஜெண்டர் ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக போயிட்டு வருவாங்க. ஆனால் இதெல்லாம் அவங்களுக்கு சந்தோஷத்தையும் கொடுக்கும். அந்த மாதிரி போயிட்டு வர்றதுனால அவங்களுடைய வியாபாரத்திலையோ தொழிலையோ ஒரு பெரிய லீப் சந்திக்கிறதுக்கு பெரிய ஜம்ப் இருக்கும். அது அவர்களுக்கு மன வளர்ச்சியை தரும், சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய வியாபார விஷயத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு இருக்குது. புதுசாக வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா அனுகூல பலன்கள் ஏற்படும், கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். ஸோ உங்களுடைய அடுத்த மேஜர் ஜம்ப்புக்கு நீங்கள் தயாராகிட்டுருக்கீங்க. இந்த மேஜர் ஜம்ப்புங்கிறது வந்து உங்களுடைய கேரியரில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். கடல் கடந்து போகணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம், அதுவும் குறிப்பாக மிதுன ராசியில் பிறந்து சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறேன், ஐடியில் ஒர்க் பண்ணுறேன், ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டியை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு இப்பொழுது கடல் கடந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் தேடி வரும். நீங்கள் முயற்சி எடுத்தாலும் சரி, நீங்கள் உங்கள் வார்த்தை உங்கள் டீம் லீடர்கிட்டையோ இல்லை ப்ராஜெக்ட் மேனேஜர்கிட்டையோ பேசிகிட்டு இருக்கும்போது, கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கும்போது, சார் எனக்கு எதுவும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா சார்னா போதும், உடனே அவங்கள உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணி உங்களுக்கு உங்களை கூப்பிட்டு அதுக்கு செலக்ட் பண்ணிப்பாங்க. இதனால் உங்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். கடல் கடந்த பயணம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சார் எனக்கு ஐடியில் ஒர்க் பண்ணல, ஆனால் நான் வந்து ஐடி ரிலேட்டடாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் கடல் கடந்த தொழில் தொடர்புகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. சேமிப்பை அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. பதவி உயர்வை கொடுக்கறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்றது. லாபஸ்தானத்துக்குள்ள சுக்கிரன் செவ்வாய் இந்த மாத கடைசியில் வரப்போகிறாரு, ஜூன் 1ஆம் தேதி வரப்போகிறாரு. சுக்கிரன் விரயஸ்தானத்தில் இருக்கும் பொழுது அப்பொழுது உங்களுக்கு பதவி உயர்வோடு சேர்ந்த தன வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2ஆம் இடத்திற்கு செவ்வாயின் பார்வை அப்போ வரும். அந்த சமயத்தில் மட்டும்தான் வார்த்தைகளை குறைத்து பேசினால் உங்களுக்கு லாபம் ஏற்படும். இந்த சுக்கிர பெயர்ச்சியானது உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக மன அமைதியையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். திருமண விஷயத்தில் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. கணவன் மனைவி உறவில், அதாவது நீங்கள் ஏற்கனவே திருமணம் ஆனவராக இருந்தால், கடல் கடந்து போகிறதுக்கோ இல்லை மலை வாசஸ்தலங்களுக்கு, ஷிம்லா, டார்ஜிலிங், கொடைக்கானல், இந்த மாதிரி மலை வாசஸ்தலங்களுக்கு போயிட்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சார் சீசன் முடிய போகுது, இப்போ எங்கே சார் போகுது? சார் மனசு ஒத்து போகிறதுக்கு எந்த சீசனும் தேவையில்லை. ஈவன் கார்த்திகை மாதம் கூட சீசனில் போயிட்டு ஆஃப் சீசனில் கூட போயிட்டு வரலாம். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு திடீர் சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு வெளியூர் மாற்றங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நீங்கள் வந்து வியாபாரம் பண்ணுறவராக இருந்தால், இல்லை வந்து சொந்தமாக தொழில் சுயதொழில் அதிபராக இருந்தால், உங்களுக்கு வளர்ச்சிக்கான பாதையில் பயணிப்பதற்குண்டான அந்த முதலீடுகளை கிடைக்கச் செய்து, அந்த முதலீடுகளை முதலீடு செய்வதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாட்கள் இந்த சுக்கிர பெயர்ச்சி நாட்களான மே 19 முதல் ஜூன் 10 தேதி வரை. இந்த சுக்கிர பெயர்ச்சியில் உங்களுக்கு ஒரு பெரிய லாபம் காத்துன்ருக்கு. அந்த பெரிய லாபம் ஒன்றா திருமணமாக இருக்கலாம், இல்லாட்டி உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக இருக்கலாம், இல்லாட்டி சொத்து சேர்க்கையாக இருக்கலாம், இல்லாட்டி பூர்வீக சொத்துலேருந்து பங்கு வரதலாக இருக்கலாம். ஏதோ ஒரு நல்ல விஷயம் இந்த சுக்கிர பெயர்ச்சி உங்களுக்கு தரப்போகிறது. இந்த சுக்கிர பெயர்ச்சியின் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைந்திட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை அம்பாளின் பாதார விந்தங்களில் சமர்ப்பித்துக் கொள்கிறேன். அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடந்த வேண்டும். அப்படிப்பட்ட நன்மைகள் உங்களுக்கு எப்போ நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன்களை அறிந்து கொள்வதற்கு அடியேனை தொடர்பு கொள்ளலாம். அதன் மூலமாக உங்களுடைய எதிர்கால வாழ்வை நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் ஒரு நல்ல அட்வைஸ் கிடைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திடும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.